வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். இந்த வீடியோவில் 1.5 சீசன் 3க்கான ட்ரைலர் விட்டுருக்குறாங்க, அதை பற்றி தங்க பார்க்க போகிறோம். ட்ரைலர்னு சொல்கிறத விட காரோவோட ஃபைட் சீனை வந்து அப்படியே கிளிப்பாக போட்டு ட்ரைலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எப்படியும் 4 வருஷத்துக்கு அப்புறம் எப்படியும் சீசன் 3 1.5 வரப்போகுதுங்க. ஃபஸ்ட் சீசனும் அதே தான். ஃபஸ்ட் சீசன் வந்து 4 வருஷம் கழிச்சு தான் செகண்ட் சீசன் வந்தது, அதே மாதிரி தான் செகண்ட் சீசன் வந்து 4 வருஷம் கழிச்சு தான் இப்போ தேர்ட் சீசன் வரப்போகுது. எத்தனை பேர் 1.5 சீசன் 3க்காக எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க? ஏற்கனவே செகண்ட் சீசன் லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம காரோவை போட்டு சில்வர் ஃபேங்க் அண்ட் அவனோட பிரதர் ரெண்டு பேரும் சேர்த்து அடித்து தோச காயை போட்டு புளிஞ்சு எடுத்துருப்பானுங்க. அதே எபிசோடில் காரோவோட ஃப்ளாஷ்பேக்கு காமிச்சிருப்பாங்க, எதனால் அவன் வந்து ஈவில் பார்த்துக்க போனான் அப்படின்றதையும். அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது மற்ற பசங்களாம் அவனை வந்து புள்ளி செஞ்சு அவனை வந்து ஒரு ஈவில் பார்த்துக்கே மாற்றி விட்டாங்க. அவன் வந்து இப்போ ஒரு மான்ஸ்டராக வளர்ந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்துருக்குறாங்க. எப்படி நம்ம காரை சில்வர் ஃபேங்கிட்டேருந்து ஒரு பறவை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடும் மாஸ்டர் அசோசியேஷனில் இருந்து. அங்கே ஒரு பெரிய சர்பண்ட்டையும் எழுப்பி விட்ருப்பாங்க, அதோடய பேர் சென்டிச்சாரோ. அந்த சர்பண்ட்டை எழுப்பி விட்டு அது வந்து நம்ம ஜெனோஸு சில்வர் ஃபேங்கு அப்புறம் அவன் பிரதர் 3 பேர் சேர்ந்து அடித்து டிஃபீட் பண்ண பார்ப்பாங்க. என்ன பண்ணாலும் ஒன்றும் விளங்காது. கடைசியில் நம்ம கிங்கு வந்து, ஏய் சர்பண்ட்டு பிளாஸ்ட்டு தானே உன்னை முதல் முதலே ஃபஸ்ட்டு தோக்கடிச்சான், அவன் ஒருத்த மட்டும்தானே உன்னை தோக்கடிச்சிருக்கான், இங்கே பாரு அவன் உனக்கு சண்டை போட இன்னொரு வாய்ப்பு தரேன், இந்த பக்கம் திரும்பன்னு சொன்னவொடனே கிங்கு பக்கம் பாஞ்சிடும் அந்த சர்பண்ட்டு. வேகமாக ஓடி வர தலைவன் கிங்கு அப்படியே உதறது கை காலெலாம் சைட்டாமான் கூப்பிடும்போது சைட்டாமா அந்த இடத்துல வந்து ஒரே பஞ்சு தான், சர்பண்ட்டு சில்லி சில்லியாக சிதறும். அதோடு அந்த எபிசோடை முடிச்சு வச்சுருப்பானுங்க சீசன் 2வையும். அதுக்கப்புறம் இப்போ சீசன் 3 இந்த ட்ரைலரை பற்றி தாங்க இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடுத்து நிச்சயமாக சீசன் 3 எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். அது வந்து மான்ஸ்டர் அசோசியேஷன் ஆர்க்கை பேஸ் பண்ணி தான் போக போகுது. நிச்சயமாக எல்லோரும் சீசன் 2 பார்த்துட்டு வெறியாகி சீசன் 3 எப்படி விடமாட்டானுங்கு சொல்லிட்டு மாங்காய் படிச்சிருப்பீங்க எல்லாம். ஸோ அதனால் ட்ரெய்லரில் என்ன காமிச்சிருக்கிறாங்க மட்டும் நாம் பார்க்க போகிறோம். ட்ரெய்லர் ஓப்பனிங்லேயே காரோ கூட ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிகிட்ருக்குறாங்க மான்ஸ்டர் அசோசியேஷன்லேருந்து. பக் கார்டும் ராயல் ரிப்பர் கூடயும் காரை வந்து போராடி ஃபைட் பண்ணிகிட்ருக்குறாப்புல. பின்னாடியே ஒரு வாய்ஸும் கேட்குது. அவன் பேசுகிறது யாருன்னா சீசன் 1 டாக்டர் ஜீனஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வருவான் தெரியுமா, நம்ம சைட்டாமாவை கூட அடித்து துவச்ச காய போட்டிருப்பார்ல, அவன் அவனுக்கு கீழே வேலை செய்கிறவன்ட்ட வில்லன்ஸிலாம் அவன் தப்பிச்சு போயிடுவான் கடைசியில், அவன் தான் பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா அவன் வந்து அவனோட லிமிட்டை வந்து ப்ரோக் பண்ணிட்டான், இதுக்காக அவனோட ஆர்கனைசம் அவன் உடம்பு வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைச்சிருக்கும், யாருமே அவன் ஒரு மனுஷன் க்ரோத் ஆகிறதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அப்படியே சப்போஸ் லிமிட்டை ப்ரோக் பண்ணாலும் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அவன் வந்து தாங்கிறதுக்கு ஒரு அந்த ஸ்ட்ரென்த்தை தாங்கிறதுக்குனே அது ஒரு பெரிய சுமையாக இருக்கும். அது சுமையை தாங்கிறது மட்டும் இல்லாமல் அவன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லே போயிடுவான், ஒரு மான்ஸ்டராக மாறிடுவான், அவனை யாராலையும் கட்டுப்படுத்தவும் முடியாது. பட் அதனால தான் கடவுள் வந்து எல்லாத்தையும் உருவாக்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி படைச்சிருக்கிறான். அதாவது மனுஷங்க வந்து ஒரு சர்வைவ் ஆகிறதுக்குமே அவனை தன்னைத்தானே பாதுகாத்து ப்ரிசர்வ் பண்ணுற அளவுக்குமே ஒரு லிமிட்டாக கொடுத்துருக்குறான். அந்த அளவுக்கு போதும், இவ்வளோ வளர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி காடு வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. பட் இவன் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான். இவன் சாதாரண மனுஷங்க மாதிரியே பிறந்து சாதாரண மனுஷங்க மாதிரியே வாழ்க்கையை விழுந்து எந்த ஒரு டேலண்ட்டு எதுவுமே கிடையாது. பட் இவன் வந்து அவனோட லிமிட்டை ப்ரோக் பண்ணி இப்போது பெரிய ஆளாக வளர்ந்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் தலைவன் சைட்டாமாக காமிக்கிறாங்க, 100 புஷ்அப்ஸு 100 ஸ்குவாட்ஸு 100 சிட்டப்ஸு 10 கிலோமீட்டர் ரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் ட்ரைனிங் எடுத்து அவனோட லிமிட்டை அவன் ப்ரோக் பண்ணி இன்றைக்கி 1 பஞ்ச்மேன் அப்படின்ற ஒரு ஆளாக வந்து நிற்பான். யாரை எந்த எவன் வந்தாலும் ஒரே பஞ்சு தான், காலி தான் எல்லோரும். அந்தளவுக்கு அவன் லிமிட்டை வந்து ப்ரோக் பண்ணியிருப்பான். இதை தான் சைட்டாமா வந்து இந்த டாக்டர் ஜினஸ்கிட்ட ஃபஸ்ட் சீசன்லேயே சொல்லியிருப்பான், நான் இந்த மாதிரி என் லிமிட்டை ப்ரோக் பண்ணது இந்த எக்ஸசைஸ் பண்ணி தான் ப்ரோக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்து ஷாக் ஆகிருப்பாங்க. அதே தான் இவனும் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இந்த ட்ரைலர்லேயே அவன் லிமிட்டை பற்றி தான் அவன் பேசியிருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரைலரில் எண்டில் நம்ம காரா வந்து அந்த ரெண்டு பேர்த்தையும் டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிக்கல, அதோடு முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக சோலோவாக நின்று பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருப்பான். அதோட அந்த ட்ரைலர்லேயே முடிச்சுட்டு சுப்ரீம் பவர் அண்ட் அல்டிமேட் ஃபியர் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் கார்டோட கொடுத்துருப்பாங்க. மேபி சுப்ரீம் பவருங்கிறது நம்ம காஸ்மிக் கோரை மென்ஷன் பண்ணுறாங்களா இல்லை காடு அந்த மாதிரி யாரையாவது மென்ஷன் பண்ணுறாங்களான்னு தெரில. அல்டிமேட் ஃபியர் எனக்கு தெரிஞ்சு நம்ம சைட்டாமாவை தான் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை ஒருவேளை கிங்கை மென்ஷன் பண்ணுறானுங்களோ என்னமோ யாரு கண்டா. அடுத்து அந்த மாஸ்டர் அசோசியேஷனுக்கான வில்லன் இருப்பான்ல மெயின் வில்லன், அவனை கூட அந்த மாதிரி அல்டிமேட் ஃபியர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்களோ என்னமோ.
அதோட அந்த ட்ரெய்லர் முடிச்சு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீசன் த்ரீ இன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன் ப்ரொடக்ஷனில் தாங்க இருக்குது, இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எப்படி இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வந்துடும் சீசன் த்ரீ. மேபி 12 எபிசோடு தான் வரும்னு நினைக்கிறேன். சீசன் த்ரீ ஃபுல்லாமே காரோ பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி போகும்னு நினைக்கிறேன். காரோ எப்படி காடை டிஃபிட் பண்ணி இந்த காஸ்மிக் காரோ பவர் எடுக்கிறான், அதுக்கப்புறம் சைட்டாமா வெர்சஸ் காஸ்மிக் காரோ இந்த மாதிரி ஃபைட் அது சீசன் த்ரீயில் கமிக்க மாட்டாங்க. 2-3 சீசன் போகும்னு நினைக்கிறேன். மொத்தம் சீசன் த்ரீ மான்ஸ்டர் அசோசியேஷன் ஆர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ஆர்க்குக்கு மூவ் ஆவாங்க. அதோட சீசன் த்ரீ முடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த சீசனில் ஃபுல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒன் பஞ்ச் மேனை ஃபோக்கஸ் பண்ணியே போக மாட்டாங்க. மெயின் வில்லன் வருவான், எல்லோரும் முக்கிய முக்கிய சண்டை போட்டு அந்த வில்லனை தோக்கடிக்க முடியாம கஷ்டப்படுவாங்க. கடைசியில் நம்ம ஒன் பஞ்ச் மேன் வந்து ஒரே பஞ்சு விட்டு அந்த சீசனை முடிச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒன் பஞ்ச் மேனை தவிர்த்து அவங்க கூட இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஸ்டோரி சொல்லிகிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அப்படி தான் சொல்ல முடியும், ஒன் பஞ்ச் மேனுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா அவனை வச்சு என்ன ஸ்டோரி சொல்ல முடியும், ஒரே பஞ்சில் அவன் நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுறான். இவனுக்கு தனியாக என்ன ஸ்டோரி சொல்ல முடியும், அவன் கூட இருக்கிற கேரக்டர் வச்சு தான் நம்ம ஒன் பஞ்ச் மேனுக்கு ஸ்டோரி சொல்ல முடியும். எப்படின்னா நம்ம எப்படி உலகமே அழுகி போகிற நிலத்தில் கடவுளை கூப்பிட்டு வேண்டிக்குவோம், வேண்டும் போது அதுக்கப்புறம் கடவுள் வந்து காப்பாற்றுற அது மாதிரி தான் அந்த ஒன் பஞ்ச் மேன் சீரீஸில் ஒன் பஞ்ச் மேன் அப்படி எல்லோரும் அடித்து கடைசி வரைக்கும் போராடினதுக்கப்புறம் நம்ம ஒன் பஞ்ச் மேன் ஒரே சிங்கிள் பஞ்சு தான். அந்த மாதிரி தான் எல்லா சீசனும் இருக்கும். ஓகே, எத்தனை பேர் காஸ்மிக் காரோ வெர்சஸ் ஒன் பஞ்ச் மேன் அனிமேஷனில் பார்க்க தயாராக இருக்கிறீங்க? நானும் அந்த எபிசோடுக்காக ரொம்ப ஹைப்பில் இருக்கேன். ஓகே ட்ரீமர்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.